கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஹோட்டல்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணா அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஒமைக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக மீண்டும் தமிழ்நாட்டில் இன்று முதல் சில கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது ஹோட்டல்கள், திரையரங்கு உள்ளிட்டவற்றில் 50% இருக்கைகளுக்கு மட்டும் இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி என்ற கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவகத்தில் இருக்கிறோம். இந்த உணவகத்தை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய மேசைகளில் ஒரு வேளையில் 2 நபர்கள் மட்டும் எதிரெதிரே அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது ஹோட்டலுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உணவு வரும் வரை அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். உணவு உண்ணும்போது மட்டும் முகக்கவசத்தை கழற்றிவிட்டு உணவு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு மேஜையில் எதிர் எதிராக 2 இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. இதே போன்று அனைத்து இருக்கைகளும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடு காரணமாக. தற்போது இந்த உணவகத்தின் மேலாளர் நம்மிட இருக்கிறார், அவரும் சில கூடுதல் உங்களை கேட்டுப்பெறலாம். சார் வணக்கம். இந்த ஹோட்டலில் நிலந்து சில கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கு. என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள், என்ன பண்ணியிருக்கீங்க சார்? சானிடைசர் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அந்த இது வைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு 14 டேபிள் இருக்குது, 56 சீட்டு உண்டு. இப்போ ஒரு 4 பேர் உட்கார இடத்துல 2 பேர் உட்காரதுக்காக எல்லாம் நேற்று நைட்டு சேர்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ஸ்டோரேஜ் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து 28 சீட்டு தான் இருக்குது. 28 சீட்டில் தான் உட்காந்துக்கிடணும், 2 பேர் தான், அவ்வளோதான் அலோடு. அது நாங்கள் அந்த மாதிரி இதுவும் பண்ணி வச்சிட்டோம், நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்களுடைய ஓனருடைய ஆர்டரும் இமீடியட்டாக பண்ணியிருக்கோம். நாளை காலையில் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் சார். எல்லாமே ஹாட் வாட்டர் கம்பல்சரியாக எல்லாத்துக்கும் ஹாட் வாட்டர் கொடுக்குறோம். அந்த சாதா தண்ணி கேட்டால் மாத்திரம் சாதா தண்ணி, எல்லாத்துக்குமே ஹாட் வாட்டராக பண்ணி கொடுக்குறோம். ஜீரக தண்ணி அது சார். கொரோனா காரணமாக லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் 50% சீட்டிங்கோட ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அப்புறம் 100% கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் 50% திரும்பியிருக்கு. இது வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அந்த வருமானத்தை தான் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பாதிப்பு, எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். கஷ்டம் கூட, அவங்க ஒரு ஃபேமிலி 5 பேராக இருந்தால் அவங்கள பிரித்து வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்கள வந்து கொஞ்சம் சொன்னாலும் சிலவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது எங்களுக்கும் ஒரு பாதிப்பு தான். நம்ம சொல்லலாம் எல்லாம் ஒன்றா உட்கார வேண்டாங்க, 2 பேர் தாங்க கவர்மெண்ட் அலோடுன்னு நாங்கள் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்ஷன் எதாவது வந்தோன்னா நாங்கள் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாம் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான், எல்லாம் முடிஞ்சிடும். வணக்கம். நன்றி சார். அதிகரிக்கும் ஒமைக்ரான் பரவல் காரணமாக மீண்டும் உணவகங்கள் உள்ளிட்டவற்றில் 50% இருக்கைகளில் மட்டும் அனுமதி என்ற கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணன், செய்தியாளர் ராமகிருஷ்ணா.